மிகவும் பரிசுத்த மரியே வாசல்லா கன்னிகையே எங்கள் அன்னையே எங்கள் இடைவிடா சகாயமும் அடைக்கலமும் நம்பிக்கையுமாக இருப்பவள் நீரே இன்று நாங்கள் அனைவரும் உம்மிடம் வருகிறோம் நீர் எங்களுக்கு அளித்தருளிய வரங்களுக்காக இறைவனுக்கு நன்றி செலுத்துகிறோம் இடைவிடா சகாய தாயே உம்மை நேசிக்கிறோம் எங்கள் அன்பை காட்ட எப்போதும் உமக்கு சேவை செய்வோம் என்றும் அனைவரையும் உம்மிடம் கொண்டு வர எங்களால் முடிந்தவற்றை செய்வோம் என்றும் வாக்களிக்கிறோம் இடைவிடா சகாய தாயே இறைவனிடம் சக்தி வாய்ந்தவளே எங்களுக்கு இந்த வரங்களை பெற்றுத் தாரும் சோதனைகளை வெல்லும் பலத்தையும் இயேசு கிறிஸ்துநாதரிடம் தூய்மையான அன்பையும் நல்ல மரணத்தையும் அடைந்து தாரும் உம்மோடும் உமது திருக்குமாரனோடும் என்றென்றும் வாழ அருள் புரியும் இடைவிடா சகாய தாயே எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே உமது திருத்தாயாகிய மரிய அன்னையின் சொல்லிற்கு இணங்கி கலிலேயாவில் காராவூரில் தண்ணீரை திராட்சை ரசமாக்கினீரை எங்கள் தாயாகிய சகாய அன்னையின் மகிமையை போற்றி புகழ இங்கு கூடியிருப்பவர்களின் மன்றாட்டுகளுக்கு செவிசாய்த்திரளும் எங்கள் மனவார்ந்த நன்றியை ஏற்றுக்கொண்டு எங்கள் விண்ணப்பங்களை கேட்டு அருள் புரிவீராக ஓ இடைவிடா சகாய தாயே சக்தி வாய்ந்த உமது திருப்பெயரை கூவி அழைக்கிறோம் வாழ்வோரின் பாதுகாவலும் மரிப்போரின் மீட்புமாய் இருப்பவள் நீரே உமது திருப்பெயர் எங்கள் நாவில் என்றும் ஒலிப்பதாக முக்கியமாக சோதனை நேரத்திலும் மரண வேளையிலும் உமது திருப்பெயரை கூவி அழைப்போமாக உமது திருப்பெயர் நம்பிக்கையும் சக்தியும் வாய்ந்தது ஆசீர்வதிக்கப்பட்ட அன்னையே நாங்கள் உம்மை அழைக்கும் போதெல்லாம் எங்களுக்கு உதவி செய்தருளும் நாங்கள் உமது திருப்பெயரை உச்சரிப்பதோடு திருப்தி அடைய மாட்டோம் நீரே எங்கள் இடைவிடா சகாய தாய் என்பதை எங்களது தினசரி வாழ்க்கையில் எடுத்து காட்டுவோம் நமது சரீர நன்மைகளுக்காக மன்றாடுவோம் ஓ இடைவிடா சகாய தாயே மிகுந்த நம்பிக்கையுடன் உம்மன் முழந்தாள் இடுகிறோம் எங்கள் தினசரி வாழ்க்கை சிக்கல்களில் உமது உதவியை கெஞ்சி மன்றாடுகிறோம் துன்ப துயரங்கள் எங்களை வீழ்த்துகின்றன வாழ்வின் ஏற்ற தாழ்வுகளும் வறுமை பிணிகளும் எங்கள் வாழ்வை துன்பத்தில் ஆழ்த்துகின்றன எப்பக்கமும் துன்பமே நிறைந்திருக்கின்றது இரக்கம் நிறைந்த தாயே எங்கள் மேல் இரக்கமாயிரும் எங்கள் தேவைகளை நிறைவேற்றும் எங்கள் துன்பங்களில் இருந்து எங்களை மீட்டருளும் ஆனால் நாங்கள் இன்னும் அதிக காலம் துன்புறுதல் இறைவனின் சித்தமானால் நாங்கள் அவற்றை அன்புடனும் பொறுமையுடனும் ஏற்றுக்கொள்ள சகிப்புத்தன்மையை எங்களுக்கு அளித்தருளும் ஓ இடைவிடா சகாய தாயே இந்த வரங்களை எல்லாம் எங்கள் பேறு பலன்களை குறித்து அல்ல உமது அன்பிலும் வல்லமையிலும் நம்பிக்கை வைத்து உமை கெஞ்சி மன்றாடுகிறோம் ஜபிப்போமாக எங்கள் திருத்தந்தைக்கும் ஆயர்களுக்கும் குருக்களுக்கும் நாட்டு தலைவர்கள் சமூக தலைவர்கள் அனைவருக்கும் ஞானத்தையும் விவேகத்தையும் அளித்தருள எங்கள் தாய்மரியின் மூலம் ஆண்டவரே உமை மன்றாடுகிறோம் மக்கள் அனைவரும் சமுதாய சமாதானத்திலும் சமய ஒற்றுமையிலும் சகோதர சகோதரிகளைப் போல் வாழ்க்கை நடத்த எங்கள் தாய்மரியின் மூலம் ஆண்டவரே உமை மன்றாடுகிறோம் இந்த நவநாள் பக்தி முயற்சிகளை செய்யும் இளைஞர்களும் இளப்பெண்களும் தங்கள் எதிர்கால வாழ்வை தெரிந்து கொள்வதில் தூய ஆவியானவர் அவர்களுக்கு வழிகாட்ட எங்கள் தாய்மரியின் மூலம் ஆண்டவரே உமை மன்றாடுகிறோம் இந்த நவநாள் பக்தர்கள் உமது திருவுளத்தின்படி தங்கள் உடல் நலத்தில் நீடிக்கவும் நோயாளிகள் தங்கள் உடல் நலத்தை திரும்ப அடையவும் எங்கள் தாய்மரியின் மூலம் ஆண்டவரே உமை மன்றாடுகிறோம் மரித்த நவநாள் பக்தர்களுக்கும் மற்ற மரித்த விசுவாசிகளுக்கும் நித்திய இளைப்பாற்றியை தந்தருள எங்கள் தாய்மரியின் மூலம் ஆண்டவரே உமை மன்றாடுகிறோம் இந்த நவநாளின் முக்கிய கருத்துகளுக்காகவும் இங்கு கூடியிருக்கும் அனைவருடைய தேவைகளுக்காகவும் எங்கள் தாய்மரியின் மூலம் ஆண்டவரே உமை மன்றாடுகிறோம் மக்கள் அனைவரும் இது உண்மையின் ஒளியை காணவும் இது அன்பின் ஆர்வத்தையும் உணரவும் வேண்டும் என்று எங்கள் தாய்மரியின் மூலம் ஆண்டவரே உமை மன்றாடுகிறோம் நமது இடைவிடா சகாய தாயிடம் நம் ஒவ்வொருடைய தனிப்பட்ட விண்ணப்பங்களையும் மௌனமாக எடுத்துக் கூறுவோம் நன்றி அறிதல் நீர் எங்களுக்கு புதிய அருள் வாழ்வை அளித்ததற்காக ஆண்டவரே எங்கள் நன்றியறிதலை ஏற்றுக்கொள்ளும் எங்கள் தாய்மரியின் மூலம் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் திருச்சபையின் தேவதரவை அனுமானங்களின் வழியாக நாங்கள் பெற்றுக்கொண்ட எல்லா வரங்களுக்காகவும் எங்கள் தாய்மரியின் மூலம் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் இதன் அவரால் செய்வோர் பெற்றுக்கொண்ட ஆத்ம சரீர நன்மைகளுக்காக எங்கள் தாய்மரியின் மூலம் ஆண்டவரே உமக்கு நன்றி செலுத்துகிறோம் நாம் ஒவ்வொருவரும் தனிப்பட்ட முறையில் அடைந்துள்ள உதவிகளுக்காக நமது இடைவிடா சகாய தாய்க்கு மௌனமாக நன்றி செலுத்துவோமாக Aye, Mary, Hindum sa.
படமுன் வந்து நிற்கும் எங்களை கண்ணோக்குவீர் தாயே மாமரி இன்றும் சாயம் தேடினோ தாயே மாமரி ஜெபிப்போமாக ஆண்டவரே உடல் நோயால் வருந்தும் எமது ஊழியரை பாரும் நீர் உண்டாக்கிய ஆன்மாக்களுக்கு ஆறுதல் தாரும் நாங்கள் துன்பங்களினால் தூய்மை அடைந்து எமது இரக்கத்தினால் விரைவில் குணமடையும்படி அருள் புரிவீராக எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் பெயரால் ஆமேன் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து உங்களை பாதுகாக்க உங்கள் நடுவிலும் உங்களை காப்பாற்ற உங்களுக்குள்ளும் உங்களுக்கு வழிகாட்ட உங்களுக்கு முன்னும் உங்களுக்கு காவலாயிருக்க உங்களுக்கு பின்னும் உங்களை ஆசீர்வதிக்க உங்கள் மேலும் இருப்பாராக தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமென் கூடியிருப்போரின் விசுவாச அறிக்கை ஓ இடைவிடா சகாய தாயே நீர் அருள் நிறைந்தவள் தாராள குணமும் உடையவள் இறைவன் எங்களுக்கு அளிக்கும் வரங்கள் அனைத்தையும் பகிர்ந்தளிப்பவள் நீரே பாவிகளின் நம்பிக்கை நீரே அன்புள்ள அன்னையே உம்மை நோக்கி திரும்பும் எம்மிடம் வாரும் உமது கரங்களில் இரட்சணியம் உண்டு நாங்கள் உமது கரங்களில் ஒப்படைக்கப்பட்டிருக்கின்றோம் நாங்கள் உமது பிள்ளைகள் அன்பு நிறைந்த அன்னையே எங்களை பாதுகாத்தருளும் ஏனெனில் உமது பாதுகாவலில் இருந்தால் எங்களுக்கு பயம் இல்லை கிறிஸ்துநாதரிடம் இருந்து எங்களுக்கு பாவ மன்னிப்பை பெற்று தருகிறீர் கிறிஸ்துவோடு ஒன்றித்திருக்கும் நீர் அரகத்தை விட சக்தி நிறைந்தவளாயிருக்கிறீர் உமது திருக்குமாரனும் எங்கள் சகோதரருமான கிறிஸ்துநாதர் எங்களை தீர்வையிட வரும்போது நீர் எம் அருகில் இருப்பீர் என்று எதிர்பார்க்கிறோம் சோதனை வேளையில் உமது சகாயத்தை தேட அசட்டை செய்வதால் எங்கள் ஆத்மத்தை இழந்து விடுவோமோ என்று பயப்படுகிறோம் ஓய் இடைவிடா சகாய தாயே எங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பையும் கிறிஸ்துநாதரிடம் அன்பையும் இறுதி வரை நிலைத்திருக்கும் வரத்தையும் என்றும் உமது சகாயத்தை நாடும் மனதையும் உமது திருக்குமாரனிடமிருந்து எங்களுக்கு பெற்றுத்தாரும் எக்கால கிறிஸ்தவர்களோடு நாம் ஒன்றித்து மரியனை புகழ்வோமாக வலமைமிக்க அவளது பாதுகாப்பில் நம்மை ஒப்படைப்போமாக அருள் நிறைந்த மரியே வாழ்க ஆண்டவர் உம்முடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய இயேசுவும் ஆசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளாக இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேளையிலும் வேண்டிக் கொள்ளும் ஆமேன் இயேசு கிறிஸ்துநாதருடைய திருவாக்கு தத்தங்களுக்கு நாங்கள் பாத்திரமாயிருக்கத்தக்கதாக இறைவனின் தூய அன்னையே எங்களுக்காக வேண்டி கொள்ளும் ஜபிப்போமாக ஓ ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை உமது தாயாகிய மரியம்மாளை அவளுடைய அற்புத படத்தை வணங்கும் எங்களுக்கு என்றும் உதவி செய்ய தயாராக இருக்கும் மாதாவாக கொடுத்திருக்கின்றீரே அவருடைய தாய்க்குரிய சலுகைகளை தேடுகின்ற நாங்கள் உதரட்சணத்தின் பேறு பலன்களை நித்தியத்திற்கு வரவைக்க பாக்கியவான்களாகும்படி எங்களுக்கு கிருபை செய்தரலும் என்றென்று வாழ்ந்து ஆட்சி புரியும் சர்வேஸ்வரா ஆமேன்
தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் தோழமையும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புக்குரியவர்களே, இன்று புனிதர்கள் பேதுரு மற்றும் பவுல் பெருங்கோயில் நேர்ந்தளிப்பு திருச்சபையின் இரண்டு பெரும் தூண்களாக இருந்தவர்கள் இந்த புனிதர்கள். இவருடைய பரிந்துரையால் திருச்சபைக்கும் நமக்கும் இறைவு நிறைவான ஆசீர்வாதத்தை பொழிய வேண்டும் என்று நாம் ஜெபிப்போம். திருப்பலியை தகுந்த முறையில் ஒப்பு கொடுக்க தடையாக இருக்கக்கூடிய குற்றங்கள், குறைகள், பாவங்களை நினைத்து இறைவனிடம் மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கனியான தூய மரியாளையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமேன். ஆண்டவரே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், கிறிஸ்துவே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும், ஆண்டவரே இரக்கம் வையும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே, உம் திருத்தூதர்களின் ஆதரவை தந்து உமது திரு அவையை பாதுகாத்திருளும். அவர்கள் வழியாக இறை அறிவின் தொடக்கத்தை பெற்றுக்கொண்ட திரு அவை அவர்கள் வழியாகவே இறுதி வரை விண்ணக அருளின் வளர்ச்சியை அடைவதாக. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் இறைவராய் என்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமேன். திருத்தூதர் பணிகள் நூலிலிருந்து வாசகம். சகோதரர் சகோதரிகளே, மூன்று மாதங்களுக்கு பிறகு குளிர்காலத்தில் மால்டா தீவில் ஒதுங்கியிருந்த ஒரு சிறிய கப்பலில் ஏறினோம். அதில் மிதுன சின்னம் பொறிக்கப்பட்டிருந்தது. அது அலெக்சாந்திரியாவை சார்ந்தது. நாங்கள் சிராகூசாத் துறைமுகத்தை அடைந்து அங்கே மூன்று நாள் தங்கியிருந்தோம். அங்கிருந்தே கரையோரமாக சுற்றி வந்து இரேகியூ என்னும் இடத்தை அடைந்தோம். ஒரு நாள் அங்கு தங்கிய பின் தெற்கிலிருந்தே காற்று வீசவே இரண்டாம் நாள் புத்தயோலி என்னும் இடம் சென்றோம். அங்கே நாங்கள் சகோதரர் சகோதரிகளை கண்டோம். நாங்கள் அவர்களோடு ஏழு நாள் தங்குமாறு அவர்கள் எங்களை கேட்டுக்கொண்டார்கள். அதன்பின் நாங்கள் ரோமை போய் சேர்ந்தோம். அங்குள்ள சகோதரர் சகோதரிகள் எங்களை பற்றி கேள்வியுற்று அப்பியு சந்தை மூன்று விடுதி என்னும் இடங்கள் வரை எங்களை எதிர்கொண்டு வந்தார்கள். பவுல் அவர்களை கண்டபோது துணிவு கொண்டு கடவுளுக்கு நன்றி செலுத்தினார். நாங்கள் ரோமைக்கு வந்தபோது பவுல் தனி வீட்டில் தங்கியிருக்க அனுமதி பெற்று கொண்டார். ஆனால் படை வீரர் ஒருவர் அவரை காவல் காத்து வந்தார்.
பவுல் அங்கே 2 ஆண்டுகள் முழுவதும் தாம் வாடகை எடுத்த வீட்டில் தங்கி இருந்தார் தம்மிடம் வந்த அனைவரையும் வரவேற்று இரையாட்சியை குறித்து பறைசாற்றி வந்தார் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை பற்றி முழு துணிவோடு தடை ஏதுமின்றி கற்பித்து கொண்டிருந்தார் ஆண்டவரின் அருள் வாக்கு இறைவனுக்கு நன்றி ஆண்டவருக்கு புதியதொரு பாடல் பாடுங்கள் ஏனெனில் அவர் வியத்தகு செயல்கள் புரிந்துள்ளார் அவருடைய வலக்கரமும் புனிதமிகு புயமும் அவருக்கு வெற்றியை அளித்துள்ளன கண்முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார் ஆண்டவர் தம் மீட்பை அறிவித்தார் பிற இனத்தார் கண்முன்னே தம் நீதியை வெளிப்படுத்தினார் இஸ்ரேல் வீட்டாருக்கு வாக்களிக்கப்பட்ட தமது பேர் அன்பையும் உறுதிமொழியையும் அவர் நினைவு கூர்ந்தார் உலகமெங்குமுள்ள அனைவரும் தம் கடவுள் அருளிய விடுதலையை கண்டனர் பிறையினத்தார் கண்முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார் பிறையினத்தார் கண்முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார் உலகெங்கும் வாழ்வோரே அனைவரும் ஆண்டவரை ஆர்ப்பரித்து பாடுங்கள் மகிழ்ச்சியுடன் ஆர்ப்பரித்து புகழ்ந்தேத்துங்கள் பிறையினத்தார் கண்முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார் பிறையினத்தார் கண்முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார் யாழினை மீட்டி ஆண்டவரை புகழ்ந்தேத்துங்கள் யாழினை மீட்டி இனிய குரலில் அவரை வாழ்த்தி பாடுங்கள் ஆண்டவராகிய அரசரின் முன்னே எக்காலம் முழங்கி கொம்பினை ஊதி ஆர்ப்பரித்து பாடுங்கள் பிறையினத்தார் கண்முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார் பிறையினத்தார் கண்முன்னே ஆண்டவர் நீதியை வெளிப்படுத்தினார் என்கிறார் ஆண்டவர் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக உம் ஆன்மாவோடு இருப்பாராக மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து
வாசகம் ஆண்டவரே மாட்சி உமக்கே ஏசு 5000 பேருக்கு உணவளித்த பிறகு கூட்டத்தினரை அவ்விடத்திலிருந்து அனுப்பி கொண்டிருந்தார் அப்பொழுது சீடரையும் உடனே படகேறி தமக்கு முன் அக்கரைக்கு செல்லுமாறு அவர் கட்டாயப்படுத்தினார் மக்களை அனுப்பிவிட்டு அவர் தனியே இறைவனிடம் வேண்டுவதற்காக ஒரு மலையின் மேல் ஏறினார் பொழுது சாய்ந்த பிறகும் அங்கே அவர் தங்கி இருந்தார் அதற்குள் படகு கரையிலிருந்து நெடுந்தொலைவு சென்றுவிட்டது மேலும் எதிர்காற்று அடித்து கொண்டிருந்ததால் அலைகளால் படகு அலைக்கழிக்கப்பட்டது இரவின் 4ஆம் காவல் வேளையில் இயேசு அவர்களை நோக்கி கடல் மீது நடந்து வந்தார் அவர் கடல் மீது நடப்பதை கண்ட சீடர் கலங்கி ஐயோ பேய் என அச்சத்தினால் அலறினார்கள் உடனே இயேசு அவரிடம் பேசினார் துணிவோடு இருங்கள் நான் தான் அஞ்சாதீர்கள் என்றார் பேதுரு அவருக்கு மறுமொழியாக ஆண்டவரே நீர்தாம் என்றால் நானும் கடல் மீது நடந்து உம்மிடம் வர ஆணையிடும் என்றார் அவர் வா என்றார் பேதுருவும் படகிலிருந்து இறங்கி இயேசுவை நோக்கி கடல் மீது நடந்து சென்றார் அப்பொழுது பெரும் காற்று வீசியதைக் கண்டு அஞ்சி அவர் மூழ்கும்போது ஆண்டவரே என்னை காப்பாற்றும் என்று கத்தினார் இயேசு உடனே தம் கையை நீட்டி அவரை பிடித்து நம்பிக்கை குன்றியவனே ஏன் ஐயம் கொண்டாய் என்றார் அவர்கள் படகில் ஏறியதும் காற்று அடங்கியது படகிலிருந்தோர் இயேசுவை பணிந்து உண்மையாகவே நீர் இறைமகன் என்றனர் ஆண்டவரின் அருள்வாக்கு அன்புக்குரியவர்களே பொதுவாக இஸ்ரேல் மக்கள் இயேசு வாழ்ந்த காலத்தில் கடலை தீய ஆய்வுக்கு ஒப்பிடுவார்கள் தீ ஆவி குடிகொண்டிருக்கக்கூடிய இடம் கடல் என்று அவர்கள் ஒப்பிடுவது உண்டு ஆக இயேசு கடல் மீது நடந்து வரும்போது இந்த சீடர்கள் தீய ஆவியாக இருக்குமோ பேயாக இருக்குமோ என்று அவர்கள் பயந்தார்கள் ஆனால் இயேசு அந்த பேய்களை ஓட்டக்கூடிய சக்தி உள்ளவர் என்பதை காண்பிப்பதன் அதை எடுத்து காட்டுவதன் வழியாக கடல் மீது அவர் நடந்து வருகின்றார் ஆக இந்த உலகம் எல்லாம் அவருக்கு கட்டுப்பட்டு இருக்கின்றது அதைவிட அதிகமான ஆற்றல் கொண்டவர் இயேசு என்பதை உணர்த்துவதற்காக அவர் அதர் மீது நடந்து வருகின்றார் பேதுரு அதை கண்டவுடன் இயேசுவே நீரா அப்பொழுது நானும் நடந்து வர எனக்கு கட்டளையிடும் என்று கூறியவுடன் இயேசு கூறிய ஒரே வார்த்தை வா வா என்று அவர் அழைத்தார் வா என்று அவர் அழைத்ததும் பேதுரு நடக்கின்றார் கடல் மீது அதாவது தீய சக்திகள் மீது ஆற்றல் கொண்டவராக அவர் நடக்கின்றார் அப்படி நடந்து செல்லும் போது இறைவனோடு ஒன்றித்திருக்கக்கூடிய அந்த பார்வை அதை விட்டு விலகி காற்று பெருங்காற்றை பற்றி அவர் நோக்கும் போது அதாவது நம்முடைய வாழ்க்கையிலும் இதுதான் நடக்கின்றது இயேசுவை பின்தொடர வேண்டும் என்று நாம் செல்லும் போது சில வேளைகளில் நம்மை சாத்தான் சோதித்து பாவத்தில் விழ வைக்கும் ஆனால் அப்பொழுதும் இயேசுவோடு கொண்டிருக்கக்கூடிய அந்த ஒரு நோக்கு அவரோடு கொண்டுள்ள பார்வையை விட்டு விலகாமல் நம்முடைய பிரச்சனைகளையும் நம்முடைய துன்பங்களின் மீதும் அந்த பார்வையை செலுத்தாமல் இயேசுவோடு ஒன்றித்து அந்த பார்வையோடு நடந்து சென்றால்
எந்த விதமான தீமைகள் இருந்தாலும் பிரச்சனைகள் இருந்தாலும் பேயாக இருந்தாலும் அதை தாண்டி வருவதற்கான சக்தியை ஆற்றலை இறைவன் நமக்கு தருகின்றார். எனவே பிரச்சனைகளை கண்டு துன்பங்களை கண்டு அதன் மீது நம்முடைய நாட்டத்தை கொண்டு செல்லாமல் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை கடந்து வரக்கூடிய நமக்கு கடந்து வரக்கூடிய அளவிற்கு தைரியத்தையும் ஆற்றலையும் கடவுள் நமக்கு தந்திருக்கின்றார் என்பதை நம்பிக்கை கொள்ளும்போது நாம் பிரச்சனைகளை கடந்து செல்ல முடியும். அதுதான் அவர் கூறுகின்றார், நம்பிக்கை குன்றியவனே. அதைத்தான் நம்மிடமும் இறைவன் கூறுகின்றார், என் மீது உள்ள பார்வையை விலகும்போது நீ நம்பிக்கை குன்றியவனாக குன்றியவளாக மாறப்படுகின்றாய் என்பதை இறைவன் இந்த நற்செய்தி வழியாக நமக்கு எடுத்து காட்டுகின்றார். எனவே இயேசுவோடு ஒன்றித்த அந்த பார்வையில் அவரோடு நடப்போம், அவரோடு வாழ்வோம். நாம் நம்முடைய துன்பங்களையும் பிரச்சனைகளையும் கடப்பதற்கான சக்தியை இறைவன் நமக்கு தருவார். ஆண்டவரே, அனைத்துலக இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த அப்பத்தை பெற்றுள்ளோம். நிலத்தின் விளைவும் மனித உழைப்பும் பயனுமான இந்த அப்பத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இது எங்களுக்கு வாழ்வளிக்கும் அப்பமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்த பெறுவாராக. ஆண்டவரே, அனைத்துலக இறைவா, நீர் வாழ்த்த பெறுவீராக. ஏனெனில் உமது வல்லன்மையிலிருந்து நாங்கள் இந்த ரசத்தை பெற்றுள்ளோம். திராட்சை செடியும் மனித உழைப்பும் பயனுமான இந்த ரசத்தை உமக்கு ஒப்பு கொடுக்கின்றோம். இது எங்கள் ஆன்மபானமாக மாறும். இறைவன் என்றென்றும் வாழ்த்து பெறுவாராக. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதும் ஆணை பலி எல்லாமல ததையாக இறைவனை கேட்டதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்தின் நலனுக்காகவும் உமது கையில் இருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, எங்கள் பணியின் காணிக்கையை ஒப்பு கொடுத்து உமது கனிவை வேண்டுகின்றோம். இதனால் பேதுரு பவுல் என்னும் திருத்தூதர்களின் பணியால் நாங்கள் பெற்றுக்கொண்ட உம்மை எங்கள் இதயங்களில் நிறைவாக நிலை பெற்றிருப்பதாக. எங்கள் ஆண்டவர் ஆகிய கிறிஸ்து வழியாகவும் என்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்று உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும், எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றாலும் ஒரு திரு அவை உம்முடைய புனிதத்தின் அடையாளமாக என்றும் இம்மண்ணகத்தில் விளங்கவும், மக்கள் அனைவரும் விண்ணக படிப்பினைகளை வழங்கவும், அது திருத்தூதர்களை அடித்தளமாக கொண்டு நிலைத்திருக்கவும் செய்தளினீர். ஆகவே நாங்கள் இன்றும் என்றும் வானதூதர்களின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து இதய பற்றுதலோடு உமது புகழை பாடி குரல் எழுப்பி சொல்வதாவது, விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசந்தா, உன்னதங்களிலே ஓசந்தா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர், ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா, உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, இனிமையாகவே தூயவர் தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உமை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும்
रतमुम कनी तम कई अपी से पे तम सीढ़ अने कई उड़ आराधिकின்றோம் நாங்கள் ஆராதிக்கின்றோம் இயேசுவின் உடலை ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம் நாங்கள் ஆராதிக்கின்றோம் இயேசுவின் உடலை ஆராதிக்கின்றோம் उड़ेपिणते இயேசுவின் இரத்தத்தை ஆராதிக்கின்றோம் ஆராதிக்கின்றோம் நாங்கள் ஆராதிக்கின்றோம் இயேசுவின் இரத்தத்தை ஆராதிக்கின்றோம் நம்பிக்கையின் மறை பொருள் நீர் வருவளவு உமதீரபினை அறிக்கையிடுகின்றோம் உமது உயிர்ப்பினை எடுத்துரைக்கின்றோம் இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லாம் புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே மன்னியும் उदवियाल पापत्तिलिरुंदु
யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம் ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன் என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்டோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையும் அளித்தொள்வீராக என்னிடம் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே ஆமென் ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக உம் ஆன்மாவோடும் இருப்பதாக ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம் சமாதானம் சமாதானம் பாவம் போக்குபவரே எமக்கு அமைதி தந்தருளும் எமக்கு அமைதி தந்தருளும் இதோ இறைவரின் செம்மறி இதோ உலகின் பாவங்களை போக்குகின்றவர் செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர் ஆண்டவரே நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் எனது ஆன்மா நலமடையும் ஆசை திருவிருந்துக்கான மன்றாட்டு ஆண்டவரே நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன் ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும் என்று நூற்றுவர் தலைவன் ஜெபித்தது போல நாங்களும் இப்போதே உம் திருப்பாதம் பணிந்து வேண்டுகிறோம் இனிய இயேசுவே நாங்கள் தகுதியற்றவர்களாயிருந்தாலும் எங்கள் தகுதியின்மையை பாராமல் நீர் எங்கள் உள்ளங்களில் எழுந்துவாரோம் உம் அன்பிலும் அருளிலும் நாங்கள் நிலைத்திருக்க எம்முன் எழுந்துவாரோம் உம் பிள்ளைகளாக உயிருள்ள உண்மை சாட்சிகளாக உமது நற்செய்தியின்படி வாழ்பவர்களாக எங்களை உருமாற்றவாரோம் தந்தையின் திருவுளப்படி வாழ்ந்திட எங்களுக்கு துணை புரிந்திடவாரோம் நன்மை செய்வதில் ஆர்வமுள்ளவர்களாய் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றவர்களாய் வாழவும் எங்களை வழி நடத்தவாரும் எல்லா நலன்களாலும் வளங்களாலும் எங்களை நிரப்பவாரும் ஆமீன் ஜெபிப்போமாக ஆட்டுவரி விண்ணக உணவால் ஊட்டம் பெற்ற உம் மக்கள் நாங்கள் பேதுரு பவுல் என்னும் திருத்தூதர்களின் நினைவு கொண்டாட்டத்தில் பேரின்பம் கொள்ள உமை வேண்டுகின்றோம் இத்திருத்தூதர்களுடைய பாதுகாவலால் வழிநடத்த பெறும் அருளை நாங்கள் பெற்றுக்கொள்வோமாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக மன்றாடுகின்றோம் ஆமீன் கொரோனா தொற்று நோய் கிருமி நெருக்கடியில் அன்னை மரியாவை நோக்கி மன்றாட்டு ஓ அன்னை மரியே நீர் எப்போதும் எங்கள் பாதையில் மீட்பு மற்றும் நம்பிக்கையின் அடையாளமாக ஒளிர்கின்றீர் சிலுவை அடியில் நின்று இயேசுப்பட்ட பாடுகளில் பங்கெடுத்து உமது நம்பிக்கையில் உறுதியாக இருந்தீர் நோயாளிகளின் ஆரோக்கியமே எங்களை உம்மிடம் ஒப்பு கொடுக்கிறோம் அனைத்துலக மக்களின் மீட்புக்கு துணை நிற்கும் நீர் எங்களுக்கு என்ன தேவை என்பதை அறிந்து வழங்குவீர் என்பதில் நாங்கள் உறுதியாக உள்ளோம் ஆகவே கலிலேயாவின் கானாவில் நடந்தது போல இந்த சோதனை காலத்திற்கு பின் நாங்கள் எங்கள் மகிழ்ச்சிக்கும் கொண்டாட்டத்திற்கும்
மீண்டும் திரும்புவோம் என நம்புகிறோம். எங்கள் துன்பங்களை தம்மேல் ஏற்றுக்கொண்டு துயரங்களை சுமந்து கொண்டு சிலுவை வழியாக உயிர்ப்பின் மகிழ்ச்சிக்கு எங்களை வழிநடத்திய இயேசு கூறியபடி தந்தையின் திருவுளத்திற்கு நாங்கள் இணங்கி வாழ்வதற்கு இறையன்பின் தாயே எங்களுக்கு உதவியருளும். ஓ இறைவனின் புனித அன்னையே, உமது பாதுகாப்பின் கீழ் நாங்கள் அடைக்கலம் தேடுகிறோம். மாட்டிக்குரிய புனித கன்னிகையே, சோதனைக்கு உட்பட்டிருக்கும் எங்கள் விண்ணப்பங்களை புறக்கணியாமல் எல்லா ஆபத்துக்களிலிருந்தும் எங்களை விடுவித்தருளும். ஆமீன். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமீன். சென்று வாழுங்கள், திருப்பலை நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. தூயமிக்கேல் அதிதூதரை நோக்கி வன்றாட்டு. தூயமிக்கேல் அதிதூதரே, இறைவனின் அணியில் புகழ் பெற்றவரே, தேவதூதர்களின் தலைவரே, இறைவனுக்கு எதிராக எழும்பி அலகுகளை எதிர்த்து போர் புரிந்து அவைகளது ஆணவத்தை அடக்கி நித்திய நரகத்தில் தள்ளிய வானவர் தலைவரே, இறைவன் சித்தத்திற்கு என்றும் அமைந்து தாட்சியில் உயர்ந்து புகழ்பெற்ற அதிதூதரே, மனிதரை படுகொலையில் தள்ளி பழிவாங்க கொதித்தலும் பசாசின் முயற்சிகளை தகர்த்தெறிந்து இறை மக்களை வல்லமையுடன் பாதுகாக்கும் காவலரே, இறை மக்களுக்கு எண்ணற்ற நன்மை செய்பவரே, எங்களை உமது பாதுகாவல் வைக்கின்றோம். பசாசின் பிடியிலிருந்து எங்களை விடுவித்தரலும். இறைவனில் நாங்கள் என்றும் நிலைத்திருக்க எங்களுக்காக வென்றாடும். ஆமேன். புனித மிக்கேல் அதிதூதரே, எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும். நித்திய ஸ்தோதி குரிய பரிசுத்தரர் கருணைக்கு பக்தியாயாராதனை எத்தி செய்யும் புரியோ. அன்பின் வடிவம் நீதான்.
Oh,